வணக்க நேர்களே, புத்தாண்டு பிறந்து விட்டது. இந்த புத்தாண்டு வந்து எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் அறிவதற்கு ஒரு ஆவல் இருக்கத்தான் செய்யும். இந்த புத்தாண்டு பொதுவாக நன்மையை கொடுக்கக்கூடியதான ஒன்றாக திகழ்கிறது. இதனால் மட்டும் சுபகிருத் என்ற வருடம் நடந்து வந்தது. இவ்வாண்டு சோபகிருத் என்று ஆண்டின் பெயர். சுபகிருத் என்றால் நன்மைகள் செய்யக்கூடியது என்று, சோபகிருத் என்றால் நன்மைகளை பலன் மடங்கு செய்து அதை பிரதிபலிக்கக்கூடியதான ஒன்று என்று, நன்மை செய்தால் அது பிரதிபலிக்கப்படணும் இல்லையா? எனவே அந்த நன்மை பிரதிபலிக்கப்படக்கூடியதான ஒரு நாளாக அமைந்துள்ளது இந்த வருடம். தற்பொழுது மேஷராசியில் புத பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருக்கின்றார். ரிஷபராசியில் மாந்தி, அதுபோன்று சுக்ரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கின்றார். செவ்வாய் புதனுக்கு இடம் கொடுத்து பரிவர்த்தனையாக மிதுனராசியில் இருக்கின்றார். கேது துலாராசியில் இருக்கின்றார். சந்திர பகவானானவர் மகர ராசியில் இருந்து கொண்டு தன் வீடை பார்க்கின்றார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக அனுகூலமாக இருக்கின்றார். சூரியன் உச்சத்தை நோக்கி சென்று ஒரு வழியாக தன் உச்ச வீட்டில் நாளை செல்ல இருக்கின்றார். குரு பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். தன் சொந்தக்கார வீட்டிற்கு இந்த 22ஆம் தேதி செல்ல இருக்கின்றார். எனவே அனைத்து கோள்களும் அனுகூலமான ஒரு அமைப்பில் இருக்கின்றபடியால் இவ்வாண்டு உலகம் பூராக க்ஷேமமாக இருக்கும். பொதுவாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எல்லாம் நம்புகின்ற பாரத தேசம் செழிப்பாக இருக்கும். பாரத தேசம் செழிப்பாக இருந்தால் என்றால் இருந்தால் என்ன இல்லாமல் என்றா, நம் தமிழகம் எப்படி இருக்கும், நம் தமிழ் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று எல்லோருக்கும் தெரிவதற்கான ஆசை இருக்கக்கூடும். பொதுவாக பாரத சாஸ்திரமானது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூறுகிறது. எனவே உலகம் பூரா க்ஷேமமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடியதான அன்ற சராச்சரங்களும் நாமும் நம் குடும்பமும் சேர்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றே சனாதன தர்மத்தின் பொருள். இவ்வாண்டில் ஆண்டுக்கு ராஜாவாக புத பகவான் இருக்கின்றபடியால் யாருடன் சேர்ந்திருக்கின்றாரோ அவரின் அமைப்பை கொடுக்கக்கூடியவர் புத பகவான். மலையாளத்தில் கூறும்போது பாபனுடன் சேர்ந்தீடில் புதனும் பாவமாய் வரும் என்று கூறுவார்கள். சுபருடன் சேர்ந்தால் சுபத்தன்மையும் பாபனுடன் சேர்ந்தால் பாவத்தன்மையும் கொடுக்கக்கூடியதான ஒரு மகான் புத பகவான். எனவே அவன் புதன். ஆடுற மாட ஆடிக்கிறா, பாடுற மாட பாடிக்கிறா என்று கூறுவார்கள் இல்லையா? யாருடன் சேர்ந்தால் நன்மை கொடுக்குமோ, தனக்கு நன்மை சேருமோ அவருடன் சேருவர்.
எனவே அதிகபடியாக எப்போதும் சூரியனுடன் சேர்ந்திருக்க கொண்டதான கிரக ராஜாவாகிய சூரியனுடன் சேர்ந்திருக்க கொண்டதான ஒரு தன்மை கொண்டவர் புத பகவான். அவர்தான் இவ்வாண்டு ராஜா. மந்திரியாக சுக்கர பகவான் இருக்கின்றதனால் பணப்பட்டுவாடா அனுகூலமாக இருக்கும். சொந்த வீட்டில் வரை இருக்கின்றார். அர்க்க அதிபதி, சசிய அதிபதி, சேனாதிபதி, ரசாதிபதி, தானியாதிபதி, மேகாதிபதி, நீரசாதிபதி என்று ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு டெரிட்டரியை பகிர்ந்து அளிக்கக்கூடியதான ஒரு தன்மை ஒவ்வொரு ஆண்டுக்கும் உண்டு. குரு அர்க்காதிபதியாக இருக்கின்றதனால் தண்ணி பிரச்சனைகள் ஏற்படாது. தண்ணி நன்றாக அமைந்தாலே நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னபடி, தண்ணி அல்லது ஜலாம்சம் நன்றாக இருந்தால் அந்த ஊர் செழிக்கும். எனவே செழிப்பு என்று ஒன்று ஈவாண்டு நமக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போதாவது மேக அதிபதியாகவும் குருவே இருக்கின்றார். பர்ஜன்யோ வா அபாம் ஆயதனம் ஆயதனவான் பவதி யப்பர்ஜன்யஸ்யாயதனம் வேதா ஆயதனவான் பவதி ஆபோ வை பர்ஜன்யஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேதா யோபாம் ஆயதனம் வேதா ஆயதனவான் பவதி என்று வேதம் போற்றுகிறோம். எனவே அந்த குரு பகவானவர் அனுகூலமாக சொந்த வீட்டில் இருந்து கொண்டு இந்த அர்க்காதிபத்தியமும் மேகாதிபத்தியமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வதால் செழிப்பும் நன்மையும் பணமும் பொருளும் எல்லோருக்கும் சேரக்கூடும் என்றுதான் கூற வேண்டும். இதை பற்றி ஒரு சிறு விளக்கம் தருவதற்கு ஜோதிட புலவர் திரு முனைவர் செந்தில்குமார் இங்கு வந்திருக்கின்றார். அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக இவ்வாண்டை பற்றி தற்போது கூறுவார். வணக்கம் திரு செந்தில்குமார். வணக்கம் சார். குரு ஆசீர்வாதத்தோட இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் அமையணும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சார். இந்த ஆண்டு குரு ராஜாவாக வந்திருக்கிறது, புதன் ராஜாவாக வந்திருக்கிறது தொழில்துறையில் மிகப்பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் கொடுக்கும். சுக்கரன் வந்து மந்திரியாக இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. மந்திரி சுக்கரனாக இருந்தாருன்னா பணப்பிரச்சனைகள் நிறையா இருக்காது, எல்லாருக்கும் பணப்புழக்கம். அன்றாட டெய்லி ரொட்டேஷன் மணி அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைக்குங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. குரு நல்ல இந்த ஆண்டு குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் எப்பயுமே உச்சத்தில் தான் இருப்பார். ஆனால் ராஜாவாகிய புதன் சூரியன் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. அது இல்லாத ராஜாவாக இருக்கக்கூடிய புதன் பரிவர்த்தனை பெற்று தன் வீட்டுக்கே போகிறது, மூணாம் இடமான காலபுருஷனுக்கு மூணாம் இடமான மிதனத்துக்கு செல்வதால் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும், கம்ப்யூட்டர் லெவல் பெரிய லெவலில் டெவலப் ஆகும், அரசியலில் சில மாற்றங்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது அனைத்தையும் குருநாதர் சொல்வார். பொதுவாக அனுகூலம் கொடுக்க கொண்டதான ஒரு ஆண்டாக இருக்கின்றபடியால் மேகராசி என்கின்றதான அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு அனுகூலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏனெனில் சூரியன் உச்சம் பெற்று ஆட்சியை துவங்குகிறார். அங்கு ராகு பகவான் இருக்கின்றார் என்றாலும் கூட ராகு அதிக நாள் இருந்து விட்டார். அதனால் இனி குறைந்த நாட்களை அங்கே இருக்க அவரால் இயலும். அது மட்டுமில்லாமல்
புதபகவான் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் நிபுண யோகம் என்று கூறுவார்கள். இன்பில்ட் கிளவர்னஸ், எதை வந்து எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்றெல்லாம் பிரச்சனை என்பது வேலை செய்யக்கூடியதான தன்மை இருக்கும். எனவே மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையக்கூடும். ரிஷபராசி என்கின்றதான கார்த்திகை 2, 3, 4 ரோஹிணி மிருகசீரிஷம் 1, 2 போன்ற ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டிலே அமைந்திருக்கார். எனவே ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் மிக சிறப்பு ஆட்சி வரை பெற்றிருக்கார். பெண்களுக்கு பொதுவாக நன்மை கொடுக்கக்கூடியதான ஒரு வருடமாக அமையும். பொதுவாக ரிஷபராசி பெண்களுக்கு இவ்வாண்டு பகுசிறப்பாக இருக்கும். சிறப்பிலே சிறப்பு என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கே, ஏனெனில் சனி பகவான் 9 வீட்டில், குரு பகவான் 11 வீட்டில் என்று அமக்கலமான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிருகசீரிடம் 3, 4 திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் இருக்கின்றன மிதுன ராசிக்காரங்களுக்கு பகுசிறப்பான ஒரு ஆண்டு. தொட்டதெல்லாம் துவங்கக்கூடியதான ஒரு அமைப்பாக அமையக்கூடும் இவ்வாண்டு. கடகராசி புனர்பூசம் 4, ஆயில்யம் அதே போன்று பூசம், பிரகஸ்பதி தான் அந்த பூசத்துக்கு அதிபதி, குருவே அதிபதி. அந்த குருவானவர் வந்து 10 வீட்டில் சொந்தக்காரன் வீட்டில் இருக்கின்றார். சனி அஷ்டமாதிபத்தியம் இருந்தாலும் சொந்த வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும், 10 வீட்டில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் வகு சிறந்ததான ஒரு யோகம் வந்து சேரும். 11 அதிபதி லாபேஷே தனபாவஸ்தே தனேஷே லாபவத் பவேது என்று கூறுவார்கள். லாபபாவத்தில் 11 வீட்டில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால் இவ்வாண்டு கடகராசிக்காரர்களுக்கு பணப்பட்டுவாடா அதிகமாக இருக்கும். இருந்தும் அஷ்டம சனி என்று கொண்டதான ஒரு அமைப்பை பற்றி கூறுவார்கள். இருந்தாலும் அஷ்டம அதிபதி யோயோ பாவ சுவாமி திருஷ்டோ யுதோவா என்று கூறுவார்கள். சொந்த வீட்டிலேயே இருக்கின்ற காரணத்தால் சனி ரொம்ப கொடுமையை பண்ண மாட்டார் என்றே சாஸ்திரம் கூறுகிறது. அவங்க வீட்டில் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது என்று பாடின மாதிரி அவங்க இருக்கின்ற வீட்டில் இருந்து விட்டால் எல்லாம் நன்மையே அமையும். எனவே இந்த சனியால் பெரிய ஒரு பாதிப்பு என்பது இருக்காது. ஒரு சிலவங்க கேட்டார்கள், நான் மேஷராசி, எனக்கு சனராசியாக இருக்கு, 11 அதிபதியாக இருக்கக்கூடியதான சனேஸ்வரன் 11 வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பு என்றெல்லாம் கூறுகிறீர்கள், ஆனால் வந்து அவர் பாதகாதிபதி இல்லையா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் சொந்த வீட்டில் இருக்கின்றார், தன் ராசிக்கு மூலத்துக்கோண வீட்டில் இருக்கின்றார். ஒன்று தன் ராசி பார்க்கின்றார், சரி பார்த்தால் நன்மையெல்லாம் கிடையாது. இருப்பினும் தன் நீச வீடை பார்க்கின்றதுனால் இந்த பாவர்கள் எப்பொழுதுமே அசுபமான வீடுகள் என்று சொல்லக்கூடியதான 3, 6, 8, 12 போன்ற வீடுகளை பார்த்தால் அல்லது அங்கு இருந்தால் நன்மைகளை கொடுப்பார். சுபர்கள் நல்ல வீடுகளை பார்த்தால் அது அதேபடியே போயிட்டு இருக்குமே, இதில் வந்து நன்மை எல்லாம் நிறைய கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கேந்திரத்தில் கொடா கொடியோன் கொடிய பலனே என்று வர கூறுவார்கள். கேந்திர வீடுகளாக இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற வீடுகளில் பாவர்கள் இருந்தால் நன்மைகள் சேரும்
என்று வர சாஸ்திரம். அப்படி பொதுவா கடகராசிக்கு நல்ல நேரம்தான், சிம்மராசிக்காரங்களுக்கு குரு அனுகூலம் பெற்றுவிட்டு. குரு பார்த்தால் தோடு நன்மை என்று கூறுவார்கள். குரு வந்து 22ஆம் தேதி மாறி வருவதால் இந்த கண்டகசனி என்று நடந்து வருகின்றது. இருப்பினும் குருவின் பார்வை இருப்பதால் அந்த சனியின் தாக்கம் கம்மியாக இருக்கும். எனவே சிம்மராசிக்காரங்களுக்கும் நல்ல நேரம். சிம்மராசி என்பது மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். அடுத்தது கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2. இவங்களுக்கு ஜனவரி மாதமே நன்கு நல்ல நேரம் பிறந்துவிட்டது. அது அப்படியே கண்டினியூவாக இருக்கும். இருப்பினும் குருவின் மாற்றம் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் கனி என்பது மற்றவர்களை கவரக்கூடியதான ஒரு ராசி. எனவே மற்றவர்களுக்கு மனம் புண்படாக நடந்துவிட்டால் கன்னிராசி ராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு சிறப்பாக அமையும். துலாராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான சனியால் புத்திரதோஷம் என்றெல்லாம் கூறுவார்கள். குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் குருவின் மாற்றம் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கூறுவார்கள். குருவின் பார்வை வரக்கூடியதான ஒரு ஆண்டாக இருக்கின்றதால் சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த துலாராசிக்காரங்களுக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆசை எப்போதுமே கம்மியாக இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு சந்திரன் ஆனவர் நீஜம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் எதிலையும் வந்து ஒரு நெப்பாசை கம்மியாக இருக்கின்ற ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி. அதுமில்லை, மகாபிரியாவாரின் நட்சத்திரமான அனுஷம் அந்த ராசியிலேயே அமைகின்றது. விசாகம், இந்த விசாகம் ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் 2 தேவதைகள். மற்ற 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் தான். இந்த விசாகத்துக்கு மட்டும் இந்திர அக்னி சொல்லக்கொண்டதான இந்திரனும் அக்னியும் சேர்ந்த ஒரு தேவதா ரூபம். எனவேதான் முருகப்பெருமான், தமிழ் கடவுளான முருகப்பெருமான் விசாகத்தில் பிறந்தார் என்று கூறுவார். நம்மளை காப்பாற்றுவதற்கான ஒரே கடவுள் யார் என்றால் அந்த முருகப்பெருமான் தான். முருகனை நினைத்தால் சத்ருக்கள் இருக்க மாட்டார்கள். முருகனை நினைத்தால் நினைத்ததெல்லாம் கைகூடும். முருகனை பணிந்தால் எல்லா செல்வாக்கும் உண்டாகும். ஸ்கந்த சஷ்டி கவசத்தில் கூறினபடி சஷ்டி என்று அல்லது செவ்வாய் கிழமைகளில் 36 உரு இந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் கண்டிப்பாக கேட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்றதான ஒரு அமைப்பு இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் விருச்சிக ராசி சொன்ன உடனே முருகப்பெருமான் என்று கூறினீர்கள் என்று கேட்க வேண்டாம். அந்த ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தான் முருகப்பெருமானின் கடவுள். அடுத்தது தனுராசி. தனுசு என்றாலே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எப்போதுமே புரிந்து கொடுப்பார்கள். எப்போதுமே தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணி காணும் என்று கூறுவார்கள் இல்லையா. அதுபோன்று மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியதான இந்த தனுக்கூறு அதாவது தனு ராசி என்கின்றதான ஆறுகளுக்கு சனி ரொம்ப விசேஷமான அனுகூலம். அதே போன்று குருவின் மாற்றமும் ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நாள் மட்டும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் என்றெல்லாம் கூறுவார்கள்.
கேந்திராதிபத்திய தோஷம் குருவுக்கு இல்லை என்று கூறுகின்ற ஆள்களும் உண்டு என்றாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் நான்காம் வீட்டில் இருந்ததால் ருச்சியுடன் பொருட்கள் இருக்கும் சாப்பிட முடியாது, படுக்கை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை என்று கூறுவார்களே, அது போன்றதான ஒரு அமைப்பில் இருந்த தனுராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவ் ஆண்டு வெகு சிறப்பாக அமையும். குழந்தைகளால் லாபம் உண்டாகும், நன்மை உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், அவங்க சிறப்பாக விளங்குவார்கள். ஆத்மாவை புத்திரநாமாசி என்று சாஸ்திரம் கூறுகின்றது இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஆண்டாக தனுராசிக்காரங்களுக்கு அமையும் இந்த சோபகம். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் முழுஷா அவிட்டம் 1, 2 போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் இரண்டாம் வீட்டில் தனாதிபதியாக இருக்கக்கூடியதான சனீஸ்வரன் இரண்டாம் வீட்டிலே இருக்கின்றார். பலவிதமான வருமானம், புரோக்கரேஜ் பிஸ்னஸ், நிலப்பட்டுவாடா, அரசியல், பொய் சொல்லல், திருடுதல், இது போலமான காரியங்களால் பணம் வந்து சேரும். சொல்றதெல்லாம் பொய்யாக இருக்கும், இருந்தாலும் வந்து எல்லாரும் நம்புவார்கள். நம்பிக்கை தானே உலகம் இல்லையா, அந்த நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு. மட்டுமல்லாமல் ஆறாம் வீட்டில் பாவர், அங்க செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள், எதிரிகள் அழிவார்கள் என்று கூறலாம். அதே போன்றுதான் ராகு கேதுக்கள் அனுகூலமான ஒரு அமைப்பில் இருக்கின்றார்கள், 4 அல்லது 10 இருக்கின்றார்கள். அவர்களின் மாற்றம் உருவாகக்கூடியதான ஒரு ஆண்டு இது. அவர்கள் மாற்றவும் இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மகரம் என்றால் என்ன ஒரு விஷயம் கேட்டால் தண்ணீரையும் கரையிலையும் இருக்கக்கூடியதான நக்கரம் என்று கூறுவார்கள், முதலை என்று கூறுவார்கள், மான் என்று கூறுவார்கள், அப்படி பலவிதமான ஆகாரங்கள் இருக்கக்கூடியதான ஒரு ஆள்களாக இருக்கின்றதால் கரையில் இருந்தாலும் சரி தண்ணீர் இருந்தாலும் சரி தன் தன்மையை வெளிக்காட்டக்கூடியதான ஒரு சிறந்த அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. உத்திராடம் சூரியன் நட்சத்திரம், திருவோணம் சாட்சால் மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம், இவை எல்லாமே வெகு சிறந்ததான அமைப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு ராசி இந்த மகர ராசி. கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல நேரம், ஏனென்றால் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தன் ராசியிலே இருக்கின்றார். இரண்டாம் வீட்டை விட்டு மூன்றாம் வீட்டுக்கு குரு செல்கின்ற காரணத்தால் கொஞ்சம் இயக்கங்கள் தடைபடலாம். இருப்பினும் நாலாம் வீட்டில் நான்காம் அதிபதியான சுக்கரன் இருக்கின்ற காரணத்தால் சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடும். அதே போன்று மூன்றாம் வீட்டில் ராகு மட்டுமல்லாமல் கேதுவும் அதற்கேற்ப 9ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் அனுகூலங்கள் உண்டு. சொந்தம் முயற்சியை வெளிக்காட்டவும் அது மூலமாக வரவு செலவுகள் அனுகூலமாகவும் வாழ்க்கை தரம் உயரவும் வாய்ப்புகள் வலிமையாக இருக்கின்றது. கும்பராசி என்கின்றதான அவிட்டம் 3, 4 சதயம் 4 பாதங்கள் பூரோட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் என்கின்றதான கும்ப ராசி.
மீனராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ராசி அதிபதியா இருந்த குரு வந்து தலையிலிருந்து மாத்து ஜென்மகுரு மாறி இரண்டாம் வீடு என்றதான தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும், பணம் கொட்டோ கொட்டு கொட்டும் என்று சொன்னால் மிகையாவாது. பொதுவான நல்ல நேரம் ஊரோட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 12 அதிபதி 12 வீட்டிலேயே இருக்கின்றார். அயன சயன போக பாக்கிய பாகங்கள் எல்லாம் அனுகூலமாக அமையும். போக்குவரத்தெல்லாம் நன்மையை கொடுக்கும். நன்கு தூக்கம் வரும். போன ஆண்டெல்லாம் தூங்காமல் இருந்தீர்கள் இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி கிடைக்கும். சாப்பாடு பொருளை இதை சாப்பிடாத சாப்பிடாதே என்று விலக்கியிருப்பார்கள், அதெல்லாம் சாப்பிடலாம். இதுவாண்டு சிறப்பான சாப்பாடு கிடைக்கும். நினைக்கக்கூடதான காரியங்கள் எல்லாம் நன்கு அமையக்கூடும். எனவே 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க கொண்டதான ஒரு ஆண்டாக இந்த சோபகர் தேங்கின்றதான ஆண்டு அமைகின்றது என்றால் மிகையாவாது. இருப்பினும் ஜென்மகுரு என்கின்றான மேஷராசிக்காரங்க, அதே மாதிரி சனி பகவானின் தாக்கங்கள் இருக்கக்கூடியதான ரிஷபராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, இவங்க எல்லாமே சனிக்கிழமைகள் ஒரு சிறந்த நாளாக எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் ஒருவேளைதான் அன்னாகாரம் சாப்பிட வேண்டும். மறக்காமல் எல்லா சனிக்கிழமைகளிலும் கண்டகம் வந்து கடந்திடான் கானன வாசனையை நமிக்கணும். கடினமான தோஷம் என்னாகில் கனியனம் மாறுதி நிர்ணயம் என்று மலையாளத்தில் கூறுவார்கள். இவர்களெல்லாம் சனிக்கிழமை சாயந்திரம் தர்மசாஸ்தாவுக்கு ஐயப்ப பகவானுக்கு ஹரிஹர புத்திரனுக்கு கலிகால கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியதான அன்னதான பிரபுவுக்கு பானகம் உருவாக்கி அதை தன் வீட்டிலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடியதான கோவில்களிலோ நைவேத்தியம் பண்ணி அதை நீங்களும் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதேபோன்று குருவின் அனுகூலம் கம்மியாக திகழ்க்கக்கூடியதான மேஷராசிக்காரங்க, அதேபோன்று ரிஷபராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, இவங்களெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று கூறுவார்கள். பெருமாளின் 1000 திருநாமாக்கள், 1000 சொல்ல முடிந்தால் ரொம்ப விசேஷம். தினசரி சொல்லி பழகினால் 12 நிமிடம் ஆகும். ஆரம்பத்தில் அரை மணி நேரத்தில் தொடங்கி நம்ம 1 சொல்லிவிட்டால் 12 நிமிடத்தில் சொல்லி முடிந்துடல. நாமாக்களை மட்டும் சொன்னால் போதும், பூர்வாங்கமாக இருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இதை சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும் என்று கூறுவார்கள், அதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஃபலஸ்ரதி என்று கூறுவார்கள், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஓம் விஸ்வஸ்மை நமஹ. ஓம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்யபவத் பிரபுஹோ பூதகத் பூத பத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹ அவ்யய புரத சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷர ஏவச யோகோ யோக விதான்யேதா பிரதான புருஷேஸ்வரஹ நாரசிம்ஹோ ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. இன்று வகுப்பில் ஒரு மேக்சிமம் 14 தானே ஆகும், முழுமுழுக்க சொல்லலாம். அல்லது இந்த 108 பாதங்கள் அடங்கினதான 27 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. எனவே தன் நட்சத்திரத்தை கணக்கிட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஆத்யம் வரக்கூடியதான 4 ஸ்லோகங்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் 2 இறக்கக்கூடியதான 5, 6, 7, 8 ஸ்லோகங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால்
9, 10, 11, 12 ஸ்லோகங்கள். இப்படி ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படி என்றால் கடைசியாக இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் அதில் வந்து வனமாதி கதீஷாங்கி சங்கி சக்ரீஜநந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரச்சது என்று ஒரு ஸ்லோகம் கூட 107 ஸ்லோகங்கள் ப்ளஸ் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லோகமாக கூறிக்கொண்டு அவங்களுக்கும் சொல்லலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஈஸ்வரனிடம் பார்வதி தேவி கேட்டார்கள், நீங்கள் பாட்டில் 1000 நாமாக்கள் 100 நாமாக்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டீர்கள், இதெல்லாம் சொல்லி எங்கள் மக்களுக்கு முடியாது, பல காரியங்கள் இருக்கின்றார்கள், இந்த 1000 நாமாக்களை ஏதேனும் சொல்லுவதற்கு சன்ன பலன் கிடைக்கிறதற்கு ஏதேனும் சுலபமான மார்க்கம் உண்டா என்று கேட்டார்களாம். அப்படி என்றால் ஸ்ரீராமா ராமர அமேதி ரமேர அமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானே ஸ்ரீராமராமராமா 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 என்கின்றதான தாரக மந்திரத்தை தினசரி 21 தடவை உச்சரித்தால் மட்டுமே போதும், ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்தால் மட்டுமே போதும் இங்கே விஷ்ணு சரஸ்வநாமம் சென்றதான பலன் கிடைக்கும் என்று ஈஸ்வரன் சாட்சால் மகேஸ்வரன் பார்வதி தேவியிடம் சொன்னதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே ராமநாமத்தை கடைபிடியுங்கள், அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 4 பாதங்களை 4 ஸ்லோகங்களை உங்களுக்குள்ளதான 4 ஸ்லோகங்களை சொல்லுங்கள், அல்லது முழு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக குருவின் தாக்கம் அனுகூலமாக அமையக்கூடும். எனவே 27 நட்சத்திரங்களும் வகு சிறப்பாக வாழ்ந்து வளர்ந்து ஆளாகி எல்லா சௌக்கியங்களையும் பெறுவதற்கு அந்த குருபூதனாக விளங்கக்கொண்டதான ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரார்த்தித்து கொண்டு எல்லோருக்கும் இவ்வாண்டு சிறப்பாக அமையட்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு நிறுத்துகிறேன். நம்முடன் சேர்ந்த முனைவர் செந்தில்குமார், அவர் எம்ஏ பிஎச்டி ஜோதிடத்தில் பெற்றவர், மிக சிறப்பான காரியங்களெல்லாம் சொல்லக்கூடின்றவர், அவரையும் நீங்கள் அணுகலாம். இங்கு அவரின் நம்பரும் பொறுத்திருக்க, அவரையும் நீங்கள் அணுகலாம். அவர் சென்னையிலும் சேலத்திலும் அவைலபிளாக இருப்பார். உங்களுக்கு எல்லோருக்கும் வகு சிறந்ததான சோபகத்வர்தம் அமையட்டும் என்று இந்த குரு பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பீதாம்பரம் கரவிராஜிதசங்கச்சக்ரகௌமோதகீசரசிஜம் கருணாசமுத்ரம் ராதாசகாயமதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயேசமனிசம் ஹ்ருதி பாவயாமி வாதாலயேசமனிசம் ஹ்ருதி பாவயாமி.